விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டாஸ்மாக் தொடங்கப்பட்டது. அரசின் பார்வையில் அசுர வேகத்தில் வளர்ந்தது டாஸ்மாக். ஆரம்ப காலங்களில் 2,800 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் கொடுத்துக் கொண்டிருந்த மதுபானங்கள் தற்போது சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கிறது. மாநிலத்தின் 30% வருமானம் டாஸ்மாக் வாடிக்கையாளர்களை நம்பியே உள்ளது. இப்படி ஒரு பக்கம் டாஸ்மாக் வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்க, மறுபக்கம் தமிழகத்தில் போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சமாக குடிச்சவங்க வருஷம் வந்து இந்த பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு ட்ரெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரெண்டாவது சொசைட்டியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல குடிக்கக்கூடிய ஏஜ் வந்து 18 இயர்ஸ் அண்ட் 21 இயர்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜ் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது. சின்ன வயசுலேயே வந்து ஒரு குடிக்கிற ட்ரெண்ட் வந்து மாறிட்டு இருக்குது. மதுவின் ஆட்டம் அதிகரித்து கொண்டிருக்க சமுதாயத்தில் பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது கூட யார்கிட்ட அதிகமாக இருக்குது, யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸோ அந்த மாதிரி கிடையாது. ஒரு லோயர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்லம்மில் வாழ்கிறவங்க அவங்கக்கிட்ட தான் வந்து குடியோ குடியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ ரொம்ப அதிகமாக இருக்குது. டாஸ்மாக் கடைன்னா ரொம்ப குடும்பத்தில் பாதிக்கப்படுறாங்க. எவ்வளோ குடிய வந்து குடும்பத்தை கெடுக்குது. அங்கே வந்து வயசை பார்த்தா கொடுக்குறான், எவன் தொட்டு விடலாம் கொடுக்குறான். குடிச்சிட்டு போய் வண்டியில் 3 பேர் 4 பேர் போய் உயிந்து கையை உடச்சிக்கணும் வந்து என் பொருள் காட்டு கைப்பணும் பத்தினுக்கிறாங்க. மதுவின் மூலம் நாட்டில் வன்மமும் சீரழிவும் ஏற்பட்டு கொண்டிருக்க ஏன் அரசாங்கம் மதுக்கடைகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது? வரலாற்றின் பக்கங்களில் பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் பொருளாதாரத்தில் மந்த நிலையும் வேலையில்லா திண்டாட்டமும் உருவாகிறதோ அச்சமயத்தில் மக்களிடையே மதுப்பழக்கத்தை அதிகரிக்கிறது அரசுகள். 1930களில் அமெரிக்க நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட காலத்தில் அதனால் ஏற்பட்ட வரி இழப்பை சமன் செய்ய மதுக்கடைகளை திறந்து அதிக வருமானம் ஈட்டும் நோக்கத்துடன் மதுவின் பக்கம் மக்களை திசை திருப்பியது அப்போதைய அமெரிக்க அரசு. அதுவரையிலும் மது தடை செய்யப்பட்டிருந்தது என்பது முக்கியமானது. பொருளாதார சிக்கலால் ஏற்படும் வேலையில்லா திண்டாட்டத்தின் மூலம் மக்களிடையே கோபமும் சலசலப்பும் அதிகரிக்கும் போது நிலைமையை கட்டுப்படுத்த அரசுகள் மக்களை மதுவின் பாதையில் திசை திருப்புகிறது. பொதுவாக மது பழக்கம் என்பது குறிப்பாக அடித்தட்டு மக்கள் கல்வி வேலை அடிப்படை பிரச்சனைகள் சாலை பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் வீதிக்கு வரக்கூடாது, நல்ல அரசு என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடாது, நல்ல ஆட்சியாளர்கள் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடாது, மது போதையிலே வீழ்ந்து கிடக்கணும் அப்படின்னு அரசு நினைக்குது. அவர்கள் சுயநினைவோடு பிரச்சனைகளை பகுத்தறிவோடு அணுகக்கூடாது என்பது அரசு குறிப்பாக நினைக்குது. அதனால தான் இந்த போதை பழக்கத்தை மக்களுக்கு வைக்க வேண்டியது. மக்கள் யாருமே ஒயின் ஷாப் தரங்கன்னு எங்கேயும் கேட்கல, வீதிக்கு வீதிக்கு போய் எங்கள் பள்ளிக்கூடம் வேணும்னு கேட்குறாங்க, அரசு திறக்கலை. வேலைவாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க, திறக்கலை. அரசு மருத்துவமனை கொடுங்கன்னு கேட்குறாங்க, திறக்கலை. விளையாட்டு திடல் வேணும்னு கேட்குறாங்க, திறக்கலை. ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் கேட்கலன்னா கூட இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பகுதியில் ஒரு 5 கடை வேணும்னு சொன்னால் உடனே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. மதுவினால் மக்களிடையே ஏற்படும் பிரச்சனைகள் அரசையும் சமூகத்தின் சமநிலையையும் பாதிக்கும். டாஸ்மாக் மூலம் வரும் வருமானம் நாட்டின் நிரந்தர வளர்ச்சிக்கு நிச்சயம் சாத்தியமில்லாதது. கீழ்மட்டத்தில் இருந்து அதிகாரத்தின் உச்சம் வரைக்கும் ஊழலையும் லஞ்சத்தையும் அதிகரிக்குமே தவிர இதனால் யாருக்கும் எந்த பயனும் ஏற்படப் போவதில்லை என்பதே நிதர்சனம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் ஒவ்வொரு கடைகளுக்கும் குறைந்தபட்சம் 2,000க்கு மேலே இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சமாக போகுது, லஞ்சமாக போகிறதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய அங்கே ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இதுக்கு ஆதரவாக இருக்கணுன்றதுக்காக அவர்களுக்கு இந்த பணம் அளிப்பது நடக்குது. இன்னொன்று, இந்த பொதுமக்கள் யாரும் எதிர்க்கக்கூடாதுன்றதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு அவர்களுக்கும் இதிலிருந்து கொடுப்பது அப்படின்ற பணமும் இதில் போகுது. மதுவினால் சமுதாய கட்டமைப்பும் உடையும் நிலை ஏற்படுகிறது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி இருக்க க்ரைம் ரேட் லைக் மர்டர் ரேப் ஆகட்டும் இல்லை வந்து செயின் ஸ்னாஷிங் லைக் என்ன ஒரு க்ரைம் ரேட்டிங் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் பர்சன் வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 3%. மீதி 97% பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து போதை தரக்கூடிய வசதிகள் எடுக்கிறது லைக் ஆல்கஹாலாகட்டும் இல்லை கஞ்சா இல்லை கொக்கெயின் மர்ஜுவானா இதுமாதிரி போதை தரக்கூடிய எந்த வகையான போதையாகட்டும் அதை எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்களோட ரேட்டிங் தான் வந்து ஜாஸ்தி.
ஒரு சமூகத்தில் போதையின் போக்கு அதிகரிக்கும் போது வன்முறையும் குழப்பங்களும் வளர்கிறது. இதன் வளர்ச்சி நேரடியாக மக்களை பாதித்தாலும் ஏதோ ஒரு சமயத்தில் அது அரசுக்கு எதிராகவே திரும்பும். இதன் உதாரணங்களை வரலாற்றின் வெவ்வேறு காலங்களில் பல நாடுகளில் நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆபத்தை உணர்ந்து மதுவினால் அல்லாமல் வேறு நியாயமான வகைகளில் தொழில்துறையை வலுப்படுத்துவதன் மூலமும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த பணியை அரசாங்கம் செய்ய வேண்டுமெனில் மக்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மக்கள் வீதிக்கு வராமல் போராடும் இந்த பிரச்சனை முடியாது. மக்கள் போராட்டங்கள் மூலமாக மட்டும்தான் தமிழக அரசு படிப்படியாக கடையை மூடுறோம்னு அறிவிக்க வேண்டிய சூழல் என்பது வந்தது. மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க, தமிழ்நாடு முழுக்க போராடினாங்க, மக்கள் போராடுறாங்க, இன்னைக்கும் பெண்கள் போராடுறாங்க. நிச்சயமா இந்த பிரச்சனை முடிவு காணப்படும். போதையை நம்பி நிலையான பொருளாதாரத்தை எந்த அரசினாலும் ஏற்படுத்த முடியாது. தனது சொந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து அதன் மூலம் வருமானம் ஈட்டுவது என்பது நியாயமும் கிடையாது. தமிழக அரசு இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். தனது வருமானத்திற்காக மாற்று வழிகளை அரசு நாட வேண்டும். விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.